சன் டிவியில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் தினமும் நைட்டு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வந்தது கண்மணி சீரியல். இப்போது COVID-19 தொற்று காரணமாக லாக்டவுன் அமலில் இருக்கிறதால சின்னத்திரை பெரிய திரைன்னு படப்பிடிப்புகள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் சன் டிவி எப்பவும் போல் அதே நேரத்துக்கு கண்மணி சீரியலை ஆரம்பத்தில் இருந்து மறு ஒளிபரப்பு செஞ்சிட்ருக்காங்க. அக்காவுக்கு திருமணமான உடனே சின்ன பையனாக இருக்கும் கண்ணன் அக்காவுடனே மாமா வீட்டுக்கு வந்துடுறான். மாமா தர்மதுரைக்கு கண்ணன் தான் மூத்த பிள்ளை மாதிரி. காரக்குடி ஷூட்டிங் வீடு, வயல் பரப்பு காட்சிகள் அப்படின்னு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. கண்ணனாக நடிப்பவர் நம்ம சின்னத்திரை சூப்பர் ஸ்டார் சஞ்சீவ் தான். இவருக்கு அக்காவா முதன் முதலாக சின்னத்திரை சீரியலில் நடிப்பவங்க நடிகை பூர்ணிமா பாக்யராஜ். கண்ணன் எங்கே கண்ணன் எங்கே, அக்கா விஜயலட்சுமிக்கும் மாமா தர்மதுரைக்கும் திருமண நாள். இந்த கொண்டாட்டத்தை பெரிய அளவில் கொண்டாட பிளான் செஞ்சிட்ருக்கான் கண்ணன். கேரள மேளம் என்ன, வாத்தியம் என்ன, அதோட தமிழ்நாட்டு மேளம் என்னன்னு ஒரே மங்கள வாத்தியங்கள் சத்தம். கண்ணன் எங்கே கண்ணன் எங்கேன்னு தேடுனா ஆளையே காணும். கண்ணன் வந்து தான் அடுப்பில் இருக்க பாலை காய்ச்ச அடுப்பை பற்ற வைக்கணும். மற்றவங்க அடுப்பை பற்ற வச்சா பத்தாதான். நிஜமாகவே இதை ட்ரையல் பார்த்த தர்மதுரையின் தங்கை கணவர்கள் அடுப்பு பற்ற வைக்கும் திட்டத்தை கைவிட்டுறாங்க. அதோ கண்ணன் மாமா வராருன்னு ராஜதுரையோட கடைக்குட்டி மகள் சொல்ல, எங்கே எங்கேன்னு எல்லாரும் அந்த பெண் காட்டிய திசையிலையே பார்க்குறாங்க. கையில் எரியிற கற்பூரத்தோடு வந்த கண்ணை அதை அடுப்பில் போட அடுப்பு அப்படியே திகு திகுன்னு எரியுது. ஐயனார் கோயிலில் நேர்ந்துக்கிட்டு அங்கே கற்பூரத்தை ஏற்றி எடுத்துக்கிட்டு வந்து அங்கேருந்து ஓடி வந்து அந்த எரியிற கற்பூரத்தில் இங்கே அடுப்பை பற்ற வைக்கிறான் கண்ணன். அருணாச்சலத்தோட படக்காட்சி இது இல்லைப்பா.